Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai. பிக் பாஸ் தமிழோட நான்காவது சீசன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 4 அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றதா இருக்காங்க. முதல் நாள் மட்டும் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகுது. முந்தைய சீசன் போலவே அதே 100 நாட்கள் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கோவிட் சூழல் காரணமா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாருமே கிடையாது. மத்த ரியாலிட்டி ஷோ எல்லாம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஷோ நடைபெறுமா? சர்ச்சைகள் உண்டாக்குவாங்களோ அப்படின்னு தெரிஞ்சாலோ இல்ல வந்து கேஸ் நிலுவையில இருந்தாலோ அவங்க ஷோக்கு அனுமதிக்க வேணாம் அப்படின்னு இந்த வாட்டி கமலஹாசனே கேட்டுக்கொண்டுதான் சொல்றாங்க. நான்காவது சீசன்ல கலந்து கொள்ளும் கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்து இப்ப குவாரண்டைன்ல இருக்காங்களா. பிக் பாஸ் சிட்டி அமைஞ்சிருக்கல பூந்தமல்லியில இருக்க இவிபி பிலிம் சிட்டிக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கான். அதுலதான் கண்டஸ்டன்ஸ் தங்க வச்சிருக்காங்களா. இப்ப எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 4 ஓட கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா ரியோ. சரவண மீனாட்சி சீரியல முடிச்சுட்டு முழு வீச்சா சினிமால இறங்கிருக்காரு இந்த ஹீரோ. விஜய் டிவியோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கர் அர்ச்சனா. நேத்துக்கு வரைக்கும் ஜி தமிழ் சேனல் இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் டிவிக்கு காலடி எடுத்து வச்சிருக்காங்க. சின்னத்திரை வட்டாரத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாவே இருக்குது. கடந்த சீசன்ல பாத்திமா பாபு போனது போலவே ஜி தமிழ் சேனல்ல முறைப்படி தெரிவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க மறுபடியும் ஜி தமிழுக்கு போவாங்களா அப்படின்றது ஷோ முடிச்சுதான் பாக்கணும். நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா அனிதா சம்பத். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவங்கள. செய்தி வாசிப்பாளரா இருந்தாங்க. இவங்க சோசியல் மீடியாவில கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருந்தாகி நிஷா. விஜய் டிவியோட காமெடி ஷோல பங்கெடுத்துட்டவங்கள இப்ப ஷோக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இவங்களுக்கு கை குழந்தை ஒண்ணு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலோர கவிதைகள் ரேகா மேடம் தான். முன்னாள் கதாநாயகியா இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி மூலமா விஜய் டிவிக்கு வந்தவங்கள பிக் பாஸ் ஷோக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ். இவர் ஒரு மாடலா, இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸோட உறவுக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பேரை பயன்படுத்திதான் இப்ப ஷோக்குள்ள வந்திருக்கதா சொல்றாங்க. நிறைய மாடலிங் செஞ்சுட்டு வராரா. நெக்ஸ்ட் ஜிதன் ரமேஷ். பெருசா வந்து பட வாய்ப்புகள் அமையாததுனால இப்ப அந்த ஷோ பக்கம் தலைய காட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆரி. மாயா படத்துல பாத்தீங்கன்னா நயன்தாராக்கு ஜோடியா வருவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியன். மொட்டமாடி போட்டோஷூட்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்ப அவங்கதான் ஷோக்குல தள்ளி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கர் அஜித். இவரு சூப்பர் சிங்கர் 3 டைட்டில் வின்னர். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவானி நாராயணன். ரம்யா பாண்டியன் வழியில போட்டோஷூட் மூலமா பிரபலம் ஆனவங்க. சாயங்காலம் 4 மணி ஆனா போதும் கண்டிப்பா இவங்களோட போட்டோ இன்ஸ்டாகிராம்ல வராம இருக்கவே இருக்காது. ஆனா ரம்யா பாண்டியன் கிளாமர் விஷயத்துல கொஞ்சம் லிமிட்டா இருந்தா இவங்க அன்லிமிட்டட் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சனம் ஷெட்டி. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். ஆரம்பத்துல இருந்தே இவங்களோட பேர் அடிபட்டு வருது. சோ இவங்க கன்ஃபார்மா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேப்ரிலா. தனுஷ் நடிச்ச 3 படத்துல ஸ்ருதிஹாசனோட தங்கச்சியா வருவாங்க. சோசியல் மீடியாவில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரான போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த பேர்கள் தான் அடிபட்டு வருது. இந்த லிஸ்ட் தவிர பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு வழக்கமா நடக்கிற வைல்ட் கார்டு என்ட்ரியும் இருக்குதான். சோ இந்த லிஸ்ட்ல பிக் பாஸ் சீசன் 4 ஓட கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கூடவே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai.